எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷம் நர்சரிலேருந்து, லக்ஷம் ட்ரீஸ்லேருந்து உங்கள் சிவா. நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைவான் பிங்க் கொய்யா. எல்லோரும் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க தைவான் பிங்க் கொய்யாவில் என்ன ஸ்பெஷல்லாம் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஒரு பாக்கெட்டு. பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிலது மொட்டோட வந்திருக்கும், சிலது காய்ச்சி பிஞ்சோட வந்திருக்கும். இது வந்து ஷார்ட் டைமில் காய்க்கிறது, ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் காய்க்கிறது. விட்டால் 1.5 மாதத்துல காய்ச்சிடும். பட் நம்ம வந்து 1.5 மாதத்துல காய்ச்சி விடக்கூடாது. என்ன பண்ணணும்னா அது பூ பூக்கிறப்ப அந்த பூவை உளுத்து விட்டுறணும். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் உளுத்து விட்டுரும், 2 தடவையாச்சும் உளுத்து விடணும். 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை பூ பூக்கும். பட் வந்து பூவை உளுத்து விட்டுறணும். ஏன் சார் பூவை உளுத்து விட்டுணும் அப்படின்னா இந்த தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த பூவை உளுத்து விட்டிங்கன்னா தண்டு அந்த பூ உழுந்ததுக்கப்புறம் தண்டு தடிமன் ஆகும். இந்த காயை தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த தண்டுக்கு வரணும். வளைஞ்சு நெனைஞ்சு இருக்காமல் இந்த காயை தாங்கக்கூடிய சக்தி வந்து தண்டுக்கு வரணும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் என்னென்னா அந்த பூவை உளுத்தோட சொல்லி சொல்கிறது வந்து தண்டு வந்து பெருசாக வரணும். தண்டு தடிமன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் காய்க்க வச்சா போதும். காய்க்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. 1.5 மாதத்துலேயே காய்ச்சிடும். இது ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்துலேயே காய்ச்சிடும். பட் வந்து நீங்கள் 6 மந்த் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி வச்சாதான் அதோடய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டு, அதாவது உங்களுக்கு பிஞ்சு விட்டு காய் காய்ச்சிருக்கு, பிஞ்சு காய்ச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மொட்டு விடுற தன்மையில் வந்து தளிர் வந்திருக்கு. இந்த இடத்துல தளிர் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல தளிர் வந்திருக்குது. அதாவது ஓ நல்லா வளர வளர மாடி தோட்டத்தில் வச்சு நல்லா வளர்க்கலாம். வளர வளர அதுக்கான எண்ணிக்கையும் அதோடய காயோட எண்ணிக்கையும் அதிகமாகும். நீங்கள் பெட்டர் வந்து 15 டேஸ் ஒன்ஸ் வந்து மீன் அமிலத்தையும் 30 டேஸ் ஒன்ஸ் வந்து பஞ்சகாவியாகவும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி நிறையா பிடிச்சாலே போதும். அது மாதிரி உரங்கள்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் உரங்களே போட்டால் போதும். எல்லாத்துக்கும் நேச்சுரல் உரங்களே போட்டால் போதும். என்னென்ன உரங்கள் அப்படின்னா இலைதலைகள், மக்கிய குப்பை இருக்கு இல்லையா, இலைதலையோட மக்கிய குப்பையை தூக்கி அதில் போடலாம். அதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தொழு உரங்கள், அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எருக்கள் அதெல்லாம் போடலாம். இதெல்லாம் போட்டு வந்தாலே வந்து 1 வருஷத்துக்கு 3 ஈல்டு எடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் தடவை மட்டும் நீங்கள் இதுக்கு தண்டு தடிமன் ஆகிறதுக்காக நீங்கள் பண்ணுவீங்க எல்லாம், அடுத்தடுத்த தடவை மூணு தடவை 1 வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை வந்து ஈல்டு எடுக்கலாம். ஈல்டு எடுக்க தான் உங்களுக்கு வந்து அந்த காயோட தன்மையும் அதிகமாகும், அது காயோட பெருசும் அதிகமாகும். அதாவது காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசாக வரும் ஒரு காய், இந்தளவுக்கு பெருசாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. நன்றி வணக்கம்.